வணக்கம், ஹலோ எவ்ரிவன். ஸோ ரொம்பவே ஒரு பாப்புலரான ஸ்ட்ரீட் முன்னாடி நின்று உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். எஸ் நியூயார்க். ஸோ நீங்கள் வந்து கௌதம் மேனன் காட்டின நியூயார்க் பார்த்துருப்பீங்க, சங்கர் காட்டின நியூயார்க் பார்த்துருப்பீங்க, இப்போ வந்து நான் காட்ட போகிற நியூயார்க் பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ நம்ம இப்போ மணி பார்த்தீங்கன்னா மணி வந்து 11:20 ஆகுது. ஸோ அப்படியே கிளம்பி நாங்கள் வந்து நியூயார்க் அப்படி சுற்றுறதுக்காக டிரைவிங்கில் இருக்கோம். ஸோ இன்னும் ஒரு 40 minutes போயிடுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே வந்து. ஸோ வந்து நம்ம ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறது இதெல்லாம் இருக்கும். ஸோ ட்ரைவ் பண்ணி போயிட்டே இருக்கோம், அங்கே போயிட்டு பார்க்க. சரஸ், என்ன வச்சிருக்க பேக்கு? பிரிட்டியாக இருக்குது. உன்னோட பேக்கில் என்ன இருக்குது? வாவ், சூப்பராக இருக்குது பாருங்கள். சரஸ் பேக்குக்குள்ளே நிறைய ஹேர் கிளிப்ஸ்லாம் போட்டு. உன்னோட பேக்கு ஃப்ரெண்ட்டை காட்டு, ஃப்ரெண்ட்டை காட்டு. வாவ், சூப்பராக இருக்குது சரஸ், சூப்பர் ப்ரிட்டி பேக். ஸோ நாங்கள் இந்த ப்ரிட்டி பேக் எடுத்துகிட்டு நியூயார்க் சிட்டி போயிட்டுருக்கோம். இல்லை சரஸ், நியூயார்க் சிட்டியில் போய் என்ன பண்ண போகிற தெரியலையா? டூ லாட் ஆஃப் திங்ஸ். ஓகே, பிரிட்ஜ் மேலே போயிட்டே இருக்கோம். இது வந்து ஜார்ஜ் வாஷிங்டன் பிரிட்ஜ். அதுக்கப்புறம் வந்து அந்த சைடு தூரத்தில் நியூயார்க் சிட்டியோட ஸ்கைலைன் தெரியுது. ஸோ போயிட்டே இருக்கோம், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து சிட்டிக்குள்ளே போயிடுவோம். சூப்பராக இருக்குது பாரு நியூயார்க் நகரம். It's about to fall. No! So, நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நியூயார்க் சிட்டியில் காரை வந்து பார்க் பண்ணிட்டோம். ஸோ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பில்டிங்ஸாக இருக்கும். இது வந்து இங்கே தான் பார்க் பண்ணியிருக்கோம், லிங்கன் டனல் பக்கத்தில். ஸோ பார்க்கிங் வந்து பயங்கர கடிங்க இங்கே வந்து, வெரி வெரி எக்ஸ்பென்சிவ் பார்க் பண்ணுறது. ஸோ இங்கே டைம் ஸ்கொயர் பக்கத்தில் இருக்குது, பட் நாங்கள் இப்போ எங்கே போகிறோன்னா எங்கே போகிறோன்னா எங்களுக்கே தெரியல. ஸோ அப்படியே கிளம்பி போகிறோம். ஸோ என்னோடய ஃபேமிலி முன்னாடி நடந்து போயிட்டே இருக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா டைம் ஸ்கொயர் வந்திருக்கும். நைட் டைமில் தாங்க சூப்பராக இருக்கும் டைம் ஸ்கொயர் வந்து. ஸோ இந்த டைமில் வந்து டே டைமில் ஓகேவாக இருக்கும். எனக்கு வந்து ஒன் ஆஃப் த வியூவர் ஒருத்தவங்க வந்து எப்பாலும் எங்கிட்ட கேட்டுகிட்டே இருப்பாங்க, டைம் ஸ்கொயர் போடுங்க, டைம் ஸ்கொயர் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 3-3.5 hours டிரைவ். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை மினிமமாக வந்திருப்போம் இங்கே வந்து நியூயார்க் வந்தது. ஸோ முன்னாடி நடந்து போயிட்டே இருக்காங்க. ஸோ சீக்கிரம் போய் கேட்சப் பண்ணுறேன். நியூயார்க்கோட ரெண்டு ஐகானிக் ஸ்பாட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டாக்ஸி, ஐகானிக் திங்ஸ் டாக்ஸி ஒன்று, அதுக்கப்புறம் நியூயார்க்கோட ஹாட் டாக். இது வந்து தெருவுக்கு தெரு இருக்கும். இந்த ஹாட் டாக் வந்து $1 தாங்க. நிறைய பேர் இது வந்து நியூயார்க் வந்தால் ஹாட் டாக் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ நடந்து போயிட்டே இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து எங்கே இருக்கோன்னா ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் இருக்கோம். அந்த அளவுக்கு வந்து க்ரௌடாக இருக்கும். இது வந்து டே டைமோ நைட் டைமோ அதெல்லாம் கிடையாதுங்க, திஸ் இஸ் டைம்ஸ் யூனியன். அப்படி வந்து தூங்கா நகரம் நம்ம ஊரோட பேர் கொண்டு அதே இது வந்து இங்கேயும் இருக்கும். பயங்கரமான ஆக்டிவான ஊர், சூப்பராக இருக்குது. ஸோ இது தாங்க வந்து டைம் ஸ்கொயர். இப்போ வந்து டே டைம்னால அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து தெரியல, பட் வந்து நைட் டைமில் பார்த்தீங்கன்னா பயங்கர கலர்ஃபுல்லாக இருக்கும். சுற்றி ஒரு வியூ, செம்மையாக இருக்குது. ஸோ நான் பார்த்தீங்கன்னா பல தடவை வந்திருக்கேன், ஆனாலும் எத்தனை முறை வந்தாலும் சலிக்காத ஒரே ஊர் எங்கள் நியூயார்க். ஸோ நம்ம ஊர் மாதிரி தான், நிறைய தெருக்கடைங்க, இது மக்கள் கூட்டம் அதே மாதிரி தாங்க. நம்ம ஊர் மாதிரி ஒரு சின்ன பொட்டிக்கடை, அங்கே பார்த்திங்கன்னா ஒரு குட்டி பொட்டிக்கடை, அந்த மாதிரி ஜாலியாக இருக்கும் இந்த ஊர். காட் பிளஸ் அமெரிக்கா. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேட்ரி பார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. ஸோ இங்கே தான் வந்து நம்ம வந்து இருக்கோம். இங்கே வந்து அந்த ஃபேமிலி முன்னாடி போயிட்டே இருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா டூரிஸ்ட் எல்லாம் நிறைய வர இடம் என்னென்னு பார்த்திங்கன்னா ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி தாங்க. இங்கேருந்து ஒரு குட்டி க்ரூஸ் எடுத்துகிட்டு அப்படி போனோன்னா நம்ம வந்து போயிடலாம்.
ஸோ நாங்கள் வந்து உங்களுக்கு நான் தூரத்தில் இருந்த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி மட்டும் காட்ட போகிறேன், ஏன்னா நாங்கள் போய் போய் போர் அடிச்சு போயிட்டு அதனால தான். ஸோ நம்ம ஊர் மாதிரி இப்படி எல்லாம் வந்து அப்படி கூட்டமாக நின்று ஒருத்தர் ஏதோ பண்ணுவார் அப்படி எல்லாம் சுற்றி நின்று பார்ப்பாங்களே, அதெல்லாம் இந்த ஊர்லேயே நடக்கும் எல்லாம். தூரமாக அங்கே தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் வந்து ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி. இங்கே போகிறதுக்கு க்யூ பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் நின்றுட்டுருக்காங்க அந்த க்ரூஸில் ஏறி போகிறதுக்கு. ஸோ எல்லாமே இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வேறு ஒன்றும் இருக்காதுங்க, ஜஸ்ட் டூரிஸ்ட் ஸ்பாட்டு தான். அது கீழே வரைக்கும் நீங்கள் போகலாம். நிறைய வந்து ஹெலிகாப்டர் டூர்லாம் கூட இருக்கும், நிறைய வந்து போயிட்டு மேலே வரைக்கும் போய் காட்டும். சூப்பராக இந்த ஹோல் நியூயார்க்ன்றதே வந்து ஒரு குட்டி தீவு தான் அது பார்த்திங்கன்னா. தீவுனா சுற்றி கடல் நடுவில் ஒரு ஊர் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு ஊர் தான் வந்து பியூட்டிஃபுல் நியூயார்க். நல்லா தெரியுது பாருங்கள், ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி. நியூயார்க்கு வந்த இன்னொரு ஒரு பேரும் இருக்குது, என்ன பேருன்னு யாருக்கா தெரியுமா? எஸ் மோஸ்ட் ஆஃப் தெம்க்கு தெரியும், பிக் ஆப்பிள். ஏன் அப்படி பிக் ஆப்பிள் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இந்த ஊர் வந்து பயங்கரமாக பணம் வந்து புரள்கிற ஊர், அது ஒரு ரிச்சான ஒரு ஊர், அதை காட்டுறதுக்காகவும் இது வந்து பிக் ஆப்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ரிச்சான ஸ்ட்ரீட்டில் நடந்துட்டுருக்கோம். எஸ் வால் ஸ்ட்ரீட்டில் தான் வாக் பண்ணிகிட்ருக்கோம், பணம் புரளுகிற ஒரு ஸ்ட்ரீட் இது, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எல்லாமே இங்கே தான். ஸோ ஒரு பணக்கார ஸ்ட்ரீட். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் பில்டிங். எஸ் நோ இன்ட்ரடக்ஷன் நீடர் ஃபார் திஸ் நேம். ஸோ இதை தான் ட்ரம்ப் பில்டிங். இதெல்லாம் இப்போ ஒரு ஐகானிக் திங் ஆகிட்ட, எல்லோரும் இதை வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரீட்லேயே பார்த்தீங்கன்னா டிஃப்னி அண்ட் கோ, இது கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய பேர், ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சிவான கடை இது, சூப்பராக இருக்குது, ஜுவல்லரி ஸ்டோர் இது. ஸோ ஹலால் கடை எங்கே பார்த்தாலும் இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அநேகமாக நான் வாங்கி சாப்பிட போகிறேன்னு நினைக்கிறேன். என்னோடய ஃபேவரட் சிக்கன் ஓவர் ரைஸ் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ கூட்டத்தை பார்த்தீங்களா, அப்படி ஜகஜோதியாக மக்கள் அப்படி குளிரையும் பொருட்படுத்தாமல் அப்படியே ஜாலியாக கோட்டை மாட்டிக்கிட்டு கிளம்பிட்டாங்க எல்லாம். அது மாதிரி தாங்க குளிரில் வீட்டுக்குள்ளே இருக்கிறத விட ஜஸ்ட்டு வெளியில் போயிட்டு இந்த மாதிரி ஜாலியாக சுற்றிட்டுருக்கலாம். எஸ் நல்லாவே தெரியுது எவ்வளோ பெரிய ஸ்டாச்சு. ஸோ இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா லோவர் மன்ஹாட்டன், அதாவது வால் ஸ்ட்ரீட்டை வந்து லோவர் மன்ஹாட்டன் சொல்லுவாங்க. பாருங்கள் வால் ஸ்ட்ரீட்டுக்கு எவ்வளோ இந்த இதெல்லாம் விற்கிறதுக்கு வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஒன் ஆஃப் த ஐகானிக் ஸ்ட்ரீட் இது. ஸோ ஆப்போசிட்லேயே வந்து ஜார்ஜ் வாஷிங்டனோட ஸ்டாச்சு இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே எல்லாருக்கும் தெரியும் இந்த பில்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஸோ எங்களோட நிறைய பணம் இங்கே தான் இருக்குது, ஆனால் இருக்க மாதிரி இருக்க இல்லாத மாதிரியும் இருக்கும். ஸ்டாக்கில் போடுற பணம் எப்போவுமே அப்படி தான் இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் இருக்காது. ஸோ இங்கே வந்து ஒரு பெரிய வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ கூட ரொம்ப நல்லா இருக்குது. நியூயார்க் நல்ல நியூயார்க். ஸோ சரஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த பாப்புலர் ஸ்டாச்சு இது, அதோட ஸ்டைலாக போய் நின்றுட்டு இருக்குது. இது அந்த ஃபியர்லெஸ் கேர்ள் தானே இது? யா ஃபியர்லெஸ் கேர்ள் கஞ்சா. ஸோ இந்த மாதிரி பிக் பஸ் நியூயார்க் அப்படின்னு சொல்லிடுவோம், அதாவது டூரிஸ்ட் எல்லாம் யூஸ்வலாக இதில் வந்து புக் பண்ணிட்டு அப்படி போயிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இது வந்து ட்ரினிட்டி சர்ச், அதாவது வால் ஸ்ட்ரீட்டுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் இருக்குது. இதுவும் ஒன் ஆஃப் த பாப்புலர் ஐகானிக் ஸ்பாட்டு தான் இதுவும். ஸோ நியூயார்க் இப்படி தான் இருக்குது, நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ எதுக்கு மக்கள் அவ்வளோ அங்கே கூட்டமாக நின்றுட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் முன்னாடி ஒரு புல் காட்டுவாங்க தெரியுமா, அந்த புல் தான் அந்த இது ஐகான், அது ஒரு ஐகானிக் நியூயார்க்னாலே அந்த ஒரு இதை காட்டுவாங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ கூட்டம், முன்னாடிலாம் இப்படி இல்லைங்க. ஏன் இவ்வளோ இந்த புல் இவ்வளோ பாப்புலரானு தெரியல, நாங்கள் நிறைய ஃபோட்டோ எடுத்திருக்கோம் முன்னாடிலாம், இப்போ என்னன்னு தெரில. இன்றைக்கி மேபி இன்றைக்கி இன்னொன்று வந்து ஹாலிடே க்ரௌடு, அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன் தான்.
சூப்பராக இருக்குது பாருங்க. கஜ 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 கஜன்னு நம்ம ரங்கநாதர் தெரு மாதிரி. ஸோ இப்போ மணி பார்த்தீங்கன்னா 3 ஆகிட்டு, ஆனால் நல்லா கொஞ்சம் இருட்டுற மாதிரி இருக்குது. பார்த்தீங்கனாலே தெரியும் லைட்டெல்லாம் எவ்வளோ பிரைட்டாக போட்டு சூப்பராக வச்சுருக்காங்க. எவ்வளோ பெரிய சிட்டிலேயும் கொஞ்சம் வந்து மக்கள்லாம் ரெஸ்ட் எடுக்கணும், ரிலாக்ஸ் பண்ணணும், அங்கங்கே வந்து உட்கார்றதுக்கு வந்து இடம்லாம் விட்டுருக்காங்க. பெரிய விஷயந்தான். ஸோ ஒரு பெரிய பார்க் கூட இருக்குது, சென்ட்ரல் பார்க்கு, மிடில் ஆஃப் த சிட்டியில் இருக்கும், நடுவில் வச்சுருப்பாங்க, அதுவும் பெரிய பார்க்கு. ஸோ மக்களை வந்து நல்லா வந்து குஷிப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி நிறைய இடங்கள்லாம் இருக்குது. ஸோ நியூயார்க் வந்தாலே எப்போவுமே வந்து சிக்கன் ஓவர் ரைஸ் என்னோடய ஃபேவரட். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம கீமா பிரியாணி மாதிரியே இருக்கும், லைக் சிக்கன் அது மேலே போட்டு நல்லா ரைஸ் போட்டு கொடுப்பாங்க. அப்புறம் செந்தில் சாப்பிட்றது என்னென்னு பார்த்திங்கன்னா சிக்கன் கைரோ. உங்கள் எப்படி இருக்கு? ஆமாம், என்னோடது ஸ்பைஸியாக தான் போட்டு வாங்கியிருக்கேன். ஆமாம், நான் சாப்பிட்றேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது தான் வந்து வேர்ல்ட் ட்ரேட் சென்டரோட மெமோரியல், அதாவது ஃப்ரீடம் சென்டர் அப்படின்னு சொல்லி இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல தான் வந்து அந்த 2 இருந்தது, அது அப்படி மெமோரியல் மாதிரி ஆக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அதை சுற்றி நிறையா பில்டிங்ஸ் வந்து கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் தம் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன், 9/11 அது நடந்த ஏரியா இது தான். ரொம்ப வந்து கொடூரமான விஷயம் அது. ஸோ இதான் அந்த மெமோரியல் சென்டர். ஸோ இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராண்ட் சென்ட்ரல், நியூயார்க்கோட ரயில்வே ஸ்டேஷன் கிராண்ட் சென்ட்ரலில் தான் நின்றுட்டுருக்கோம், அந்த கான்கோர்ஸில். இங்கே வந்து கொஞ்சம் வந்து உள்ள இன்டீரியர்னால கொஞ்சம் வார்மாக இருக்கும், கொஞ்சம் காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்லாம் சாப்பிட்டுட்டு பொறுமையாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கோம். ஸோ இதுதான் வந்து கிராண்ட் சென்ட்ரல். இங்கே நிறைய வந்து ஷாப்ஸ் இது எல்லாமே இருக்கும், நல்லாயிருக்கும். இங்கே வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மெயின் கிராண்ட் சென்ட்ரல் ஸ்டேஷன். ஸோ இப்போ மணி பார்த்திங்கன்னா ஒரு 5:30 இருக்கும். ஸோ இது கிராண்ட் சென்ட்ரல் வழியில், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சிட்டி வந்து அப்படியே லைட்டெல்லாம் போட்டு கொஞ்சம் அப்படியே கலர்ஃபுல்லாக ஆக ஆரம்பிச்சுட்டு. ஸோ இப்போ நம்ம வந்து எங்கே இருக்கோம்னு பார்த்திங்கன்னா ராக்கஃபெல்லர் சென்டர். அந்த ஒரு ட்ரீ தெரியும் பாருங்கள், ரொம்ப பாப்புலரான கிறிஸ்மஸ் ட்ரீனா அதுதான் மெயினான ட்ரீ. ஸோ நான் சொன்ன மாதிரி
எல்லாம் நிறைய குட்டி 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 கடைங்க இருக்கும். கிரேப் இருக்கும், நிறைய இருக்கும். ஐ மீன் லைக் சிக்கன் ஓவர் வேஃபல்ஸ் அந்த மாதிரி. லாஸ்ட் டைம் வரப்போ, லாஸ்ட் டைம் இதே டைம் அரௌண்ட் ஒரு 1 வீக் முன்னாடி வந்திருந்தோம். நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஆனால் இப்போ வயிற்றுல இடம் இல்லை, ஏன்னா வந்து இந்த ஷேக் ஷேக்கில் வந்து நல்லா வந்து ஒரு சிக்கன் பர்கர் சாப்பிட்டோம். ஸோ அதனால் வயிற்றுல இடம் இல்லை. ஸோ பட் பார்த்தீங்கன்னா நிறைய குட்டி குட்டி கடைங்களாக இருக்கும். ஸோ ஆதேஷ் மட்டும் கிரேப் கேட்டிருக்கா. பாய் காய்ஸ். ஸோ சரஸ் அவங்க அப்பாவும் ஜாலியாக வந்து கேரசலில் போயிட்டே இருக்காங்க. வராங்க பாருங்க. பாய் சரஸ். ஸோ ஆதேஷ் வந்து அவனோட ஃபேவரட், கிட்டத்தட்ட நம்ம தோசை மாதிரியே இருக்குன்னு நினைக்கிறீங்க. ஆனால் அது கிடையாது. ஆதேஷ் அது உள்ள காட்ட என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பனானா, பனானாவா என்னடா, பைனாப்பிள், பைனாப்பிளா, பைனாப்பிள், கோகனட், அதுக்கப்புறம் பிரான்ச். ஆமாம். ஸோ கிட்டத்தட்ட நம்ம தோசை தாங்க, கிரேப் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃப்ரெஞ்சு கிரேப். ஸோ அந்த கடையில் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிவிட்டு இதை வந்து வாங்கி என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். ஆதேஷ் அவனுக்கு பிடிக்கும்ல ரொம்ப, ஆதேஷ் அவனோட ஃபேவரட். என்ன ஒரே ஒரு இதுனா, இந்த சேர்லாம் குட்டி குட்டியாக சின்ன பசங்க சேர் மாதிரி இருக்குது, அதில் உட்காந்து இது பண்ணுறது தான் வந்து கடியாக இருக்குது. மற்றபடி ஃபுல்லி பேக்டு வித் பீப்புள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எது முன்னாடி நின்றுட்டுருக்கோம்னா, எம்பையர் ஸ்டேட் பில்டிங். ஒரு காலத்தில் வந்து இதுதான் ஒன் ஆஃப் த டாலஸ்ட் பில்டிங். இப்போ நிறைய இந்த ஊர்லேயே நிறைய பீட் பண்ணிட்டு, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா புர்ஜ் கலிஃபா தான் வேர்ல்ட் டாலஸ்ட் பில்டிங் துபாயில் இருக்கிறது. பட் ஒரு காலத்தில் இது வந்து ஒன் ஆஃப் த வெரி வெரி பாப்புலர். ஜீன்ஸ் படம்லாம் முன்னாடி இது முன்னாடி தான் நின்றுட்டு சூப்பராக வந்து டான்ஸ் ஆடிப்பார். அவங்க வந்து டே டைமில் காமிச்சிருப்பாங்க, இதுதான் வந்து நைட் டைம் எம்பையர் ஸ்டேட் பில்டிங். ஸோ பார்த்தீங்கன்னா செம்ம கூட்டம் நிற்குது, எல்லா டூரிஸ்ட் க்ரௌடு தான் எல்லாம் மேலே போகிறதுக்கு. மேலே போனாலும் சூப்பராக இருக்கும், வியூ ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம இருக்கிறது என்ன ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெரால்ட் ஸ்கொயர், அதாவது ஒரு மெயினான ஒரு தெருவை வந்து பிளாக் பண்ணி இந்த மாதிரி உட்காடுறதுக்கு இடம் விட்டுட்டு, பார்த்திங்கன்னா மெயினான ஸ்ட்ரீட்டு நடுவில் இந்த மாதிரி கொஞ்சம் உட்காடுறதுக்கு இது கடை எல்லாம் விட்டுட்டு, அதுக்கப்புறம் எதுக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேசிஸ். மேசிஸ் வந்து ஒன் ஆஃப் த வேர்ல்டு லார்ஜஸ்ட் ஸ்டோர், அதாவது லார்ஜஸ்ட் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர். மேசிஸ் வந்து இங்கே வந்து ரொம்ப ரொம்ப பாப்புலர். அந்த விண்டோ டிஸ்பிளேலாம் நான் பக்கத்தில் போயிட்டு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக காட்டுறேன். வந்து ரொம்ப ரொம்ப இங்கே வந்து ஒரு ஐகானிக் ஸ்பாட் மாதிரி, நியூயார்க் சிட்டிக்கு வந்து நியூயார்க் சிட்டியோட மேசிஸ் அங்கே போட்டுருக்காம இருங்க, த வேர்ல்டு லார்ஜஸ்ட் ஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உள்ளெல்லாம் போக முடியாது, செம்ம க்ரௌடாக இருக்கும். இன்றைக்கி வெளியிலே பார்த்திங்கன்னா இவ்வளோ க்ரௌடு. ஸோ ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட் ட்ரெஸ் ஸ்டோர் தான். ட்ரெஸ் யூஸ்வலாக இருக்குது, எல்லா ஊர்லேயும் இருக்கும், எங்கள் ஊர்லேயும் இருக்கும். எங்கள் ஊர் கடையிலலாம் கூட்டமே இருக்காது. ஸோ இப்படி ஒரு ஹஸ்லிங் பஸ்லிங் சிட்டிக்குள்ளே இதுவும் இவ்வளோ பெரிய பாப்புலர் ஸ்டோருக்கு முன்னாடி ஜாலியாக காலை நீட்டிட்டு உட்கார்றது ஒரு தனி சுகந்தாங்க, தனி ஜாலி தாங்க. சூப்பராக எம்பையர் ஸ்டேட் பில்டிங் தெரியுது. Thank you.
பசங்கள்லாம் நல்லா நியூயார்க்கை வந்து கிட்டத்தட்ட 15,000 ஸ்டெப்ஸ் கிட்டத்தட்ட வந்து 15,000 ஸ்டெப்ஸ் பண்ணோம். நல்லா இன்றைக்கி ஒரு 8 hours கிட்ட ஊர் சுற்றிட்டு நல்லா டயர்டாக வந்து ரூமில் வந்து படுத்தாச்சு எல்லாம். சரஸ் வந்து இன்னும் ப்ளே பண்ணுமா? ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் ஸ்டாலரில் வந்தால அதனால. இல்லை சரஸ், சரஸ் யூ வாண்ட் டு சிங் எ சாங்? ஸோ என்னோடவே சேர்ந்து நியூயார்க் சிட்டியை நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த சிட்டிலாம் வந்து என்னென்னா சும்மா வந்துட்டு போகிறதுக்கு அப்படின்னா இது வந்து ஓகே. இங்கே ஒரு குட்டி அப்பார்ட்மெண்ட்டில் இங்கே வந்து நீ லைஃப் ஓட்டு அப்படின்னீங்கன்னா சத்தியமாக என்னால் முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கெலாம் வந்து இந்த மாதிரி ஹசல் பசல் ரொம்ப வந்து அப்படி சப்பையை பிடிச்சி போகிறது வர்றது வேலைக்கு போகிறது இப்படியெல்லாம் என்னால் லைஃப்பே ஓட்ட முடியாதுங்க, சரியான சோம்பேறினா. ஸோ எனக்கெலாம் வந்து ஒரு மாதிரி லேட் பேக் நோ டிராஃபிக் அந்த மாதிரி ஒரு ஊர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எங்கள் ஊர் தான் எனக்கு பெஸ்ட்டு. எஸ் ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஆல்பனியில் வந்து ரொம்ப லைட் பேக்காக இருக்கும், இவ்வளோலாம் இருக்காது, எதுவுமே இருக்காது, ஒரு மாதிரி ரிலாக்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி சிட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ பட் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்பப்போ இங்கே வர்றது வந்து தப்பு கிடையாது. அதே மாதிரி ரெண்டு விஷயத்துக்காக இங்கே வந்தேன். ஒன்று பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே குளிரில் உட்காந்துட்டு இருந்தேன்னா குளிராக தான் இருக்கும். ஸோ வெளியில் பசங்களை கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லிட்டு வந்தேன். ரெண்டாவது ரீசன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதான். எஸ் நிறைய பேர் எங்கிட்ட வந்து டைம்ஸ் யூனியன் காட்டுங்க, நியூயார்க் சிட்டி காட்டுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் போட்டே இருந்தேன். சரி இங்கேருந்து ஒரு 3 மணி நேரம் தானே, இவ்வளோ நாளாக காட்டாமல் இருக்கோமே, 1 வருஷம் வேறு ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ரெண்டு ரீசன்க்காக தான். யூஸ்வலாக இந்த ஏரியா நாங்கள் வரவே மாட்டோம், வேறு டவுன் டவுன் தான் போவோம் அப்படியே வந்தால் கூட. ஸோ இது வந்து உங்களுக்காக தான் டைம் ஸ்கொயர் எல்லா முக்கியமான பிளேசஸ்லாம் உங்களுக்காக தான் மெயினாக வந்து கவர் பண்ணேன். ஸோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் ஷேர். பை பை.